இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி, பாகம் 3, அத்தியாயம் 22, பழைய காவியம் புதிய நிலை. ராமகாதை கட்டுக்கதை அல்ல, உண்மையாகவே நடந்த சரித்திரம் என்பதற்கு அத்தாட்சிகள் நாடு முழுவதும் விரவி கிடந்த இலங்கையில் பழைய ராமாயணத்தை மறுபடியும் படித்த கலிங்க ராஜகுமாரியின் முரட்டுத்தனத்தை கண்ட சிற்பியின் வெறிப்பிடித்த முகம் வெறி அதிகமாகி மிகவும் நீண்டுவிட்டதால் அனுமார் போலவே அவன் காட்சி அளித்ததன்றி தர்மரை நோக்கி, தர்மரே, ராஜகுமாரியை நான் வலுக்கட்டாயமாக தூக்கி வந்து விடட்டுமா என்று வினவவும் செய்தான். தர்மர் முகத்தில் கவலையும் சிரிப்பும் கலந்த சாயை தோன்றியது. அப்படி செய்தால் நீ பழைய அனுமார் அல்ல என்றார் சொல்லிலும் இடக்கு தோன்ற. அப்படியானால் இரண்டு அனுமார்கள் உண்டா என்று சிற்பி கேட்டான். உன்னையும் சேர்த்தால் இரண்டு அனுமார்கள் ஏற்படுவார்கள். புத்தி, பலம், சாமர்த்தியம் மூன்றும் இணைந்த காவிய அனுமார் சீதை சொல்படி கேட்டார். விஜயஸ்ரீயுடன் வீரராமன் வந்து என்னை அழைத்து போகட்டும் என்றாள் சீதை. பழைய அனுமார் அவள் சொல்லை கேட்டார். விஜயபாகு வீரனாக என்னை அழைத்து போகட்டும் என்று விஜய மகாதேவி சொல்கிறார், நீ கேட்க மறுக்கிறீர். நவீன அனுமாரான உன்னையும் சேர்த்தால் இரண்டு அனுமார்கள் ஏற்படுவார்கள் என்று தர்மர் சொன்னதை மற்ற மூன்று துறவிகளும் ஒப்புக்கொள்ளும் பாவனையில் தலைகளை ஆட்டினார்கள். சிற்பியின் முகத்தில் வெறி அதிகமாகவே ஏற தொடங்கியது. எதற்கு தலையாட்டுகிறீர்கள் என்று இறைந்தான். தர்மர் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது என்றார் அர்த்தர். சிற்பி மேலும் சீறி, கலிங்க ராஜகுமாரியின் முடிவுதான் உங்கள் முடிவா என்று கூவினான். வீணாக கத்தாதே என்றார் காமர். இன்னொரு முறை கத்தினால் கழுத்தை முறித்து போடுவேன் என்றார் மோக்ஷர். சிற்பியின் வெறி உச்சக்கட்டத்தை அடையவே அவன் தனது கையிலிருந்த குருவாளுடன் மோக்ஷர் மீது பாய்ந்தான். எதிர்பாராத அந்த பாய்ச்சலால் மோக்ஷர் கீழே விழுந்து விட்டாலும் சிற்பியின் கையை வெகு லாவகமாக பிடித்தார். சிற்பியின் இன்னொரு கையை பிடித்து திருகி அவனை தன் மீதிருந்து தரையில் தள்ளி அவன் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டார். சிற்பியின் குருவாள் கையையும் திருகி அதை கீழே உதிர்த்தார். தமது கைகளால் சிற்பியின் கழுத்தையும் பிடிக்க துவங்கினார். அதுவரை வாளாவிருந்த தர்மர், மோக்ஷர், போதும், அவனை விடுவித்து விடும் என்று சமாதானப்படுத்த முயன்றார். என்னை கொல்ல முயன்ற யாரையும் இதுவரை நான் கொல்லாமல் விட்டது கிடையாது என்று மோக்ஷர் பிடிவாதம் பிடித்தார். அதற்கு மேல் பேசாத தர்மர் கண்ணால் சைகை செய்யவே அர்த்தரும் காமரும் மோக்ஷரை பிடித்து பலவந்தமாக சிற்பியின் மீதிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அப்பொழுதும் அடங்காதிருந்த மோக்ஷரை தர்மரின் ஒரு பார்வை அடக்கிவிட்டது. மோக்ஷரே, சிவகோகர்ண சுவாமியின் மீது ஆணை, நீர் இனிமேல் சிற்பியை தொடக்கூடாது என்று கண்டிக்கும் குரலில் பேசினார். மோக்ஷரே, கலிங்க ராஜகுமாரியையும் விஜயபாகுவையும் காப்பாற்ற நாம் நம் குருநாதரால் நியமிக்கப்பட்டோம். நமது நண்பர்களுடன் சண்டை போட அல்ல என்றும் உஷ்ணத்துடன் சொற்களை உதிர்த்தார். சிற்பி, நீ அவரை கொல்ல முயன்றது தவறு, அவர் துறவி என்று சிற்பியையும் எச்சரித்தார். சிற்பி பயங்கரமாக நகைத்தான். கழுத்தை பிடித்துக் கொள்வதுதான் துறவிகள் வேலையா என்று விசாரித்தான் நகைப்பின் ஊடே. துறவியா இருந்தாலும் தற்காத்துக் கொள்வது தர்மம் என்றார் அர்த்தர். பழைய துறவிகள் இப்படித்தான் செய்தார்களா என்று கேட்டான் சிற்பி. இல்லை என்றார் காமர். பழைய காலத்தில் சாபம் கொடுத்தார்கள் என்றார் மோக்ஷர். இப்பொழுது நீங்கள் சாபம் கொடுப்பதுதானே என்று வினவினான் சிற்பி இகழ்ச்சியுடன். அப்பனே என்று ஆதரவுடன் அழைத்த தர்மர், காலத்துக்கு காலம் முறைகள் மாறுகின்றன. பழைய காலத்தில் சாபம் பழித்தது, இப்பொழுது சண்டைதான் பழிக்கிறது. ஆகவே நாங்கள் முறையை மாற்றிக்கொண்டோம் என்றும் சொன்னார். அன்பு சொட்டும் குரலில், தமிழ் படித்திருந்தால் இது உனக்கும் தெரிந்திருக்கும் என்றும் கூறினார். சிற்பி திகைத்தான். தமிழா என்று வினவினான். ஆம், தமிழ் வழக்கு ஒன்று உண்டு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது வழக்கு. பழைய வழக்கங்கள் மாறுவதும் புதிய வழக்கங்கள் வருவதும் தவறல்ல, கால மாறுதலின் விளைவு என்பது பொருள் என்று தர்மர் உபதேசித்தார். சிற்பியின் கண்களில் திடீரென ஒளிவிட்டது. தர்மரே, தாங்கள் கூறியது சரிதானே என்று கேட்டான். முற்றும் சரி என்றார் தர்மர், அவன் எதற்காக கேட்கிறான் என்பதை உணராமல். அப்படியானால் நான் போய் கலிங்க ராஜகுமாரியை பலவந்தமாக இழுத்து வருகிறேன். சீதை அன்று சொன்ன பழைய வழக்கு இன்று செல்லாது என்று கூறி உள்ளே செல்ல முயன்றான். அவனை தடுக்க முயன்ற தர்மர், அப்பனே சற்று பொறு, நானே அரசகுமாரியை அழைத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே நுழைந்தார். அரசகுமாரி தனக்கு ஒழித்து விடப்பட்டிருந்த அறையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள். தர்மரை கண்டதும் எழுந்திருக்க முயன்ற அரசகுமாரியை எழுந்திருக்க வேண்டாம் என்று கையின் சைகையால் தடுத்த தர்மர், அரசகுமாரி, இந்த வீண் மரியாதை எனக்கு தேவையில்லை. நீங்கள் புறப்பட்டு வரப்போகிறீர்களா இல்லையா என்று வினவினார். இல்லை, திட்டமாக வந்தது பதில். ஏன்? எதிரியின் கருணையால் கலிங்க ராஜகுமாரி தப்பினாள் என்ற பெயரை நான் விரும்பவில்லை. இந்த புத்தி உங்களுக்கு நேற்று ஏன் இல்லை? நேற்றா? ஆம், கங்கை கரையில் உங்களை இழுத்து சென்ற முரடர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றிய போது சோழ இளவரசரை ஏன் தடை செய்யவில்லை? முரடர்களுடன் சென்று விடுவதுதானே? இதை தர்மர் சிறிது வெறுப்புடனேயே கேட்டார்.
தர்மரின் கேள்வியால் கலங்கவில்லை கலிங்கராஜகுமாரி. நேற்று அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்றாள். தெரிந்திருந்தால் முரடர்களுடன் போயிருப்பீர்களா என்று கேட்டார் தர்மர். மேலும் சொன்னார், அரசகுமாரி, பெண்களின் பிடிவாதத்திற்கு அளவிருக்க வேண்டும். வட சிங்களம் முழுவதும் சோழர் கையில் இருக்கிறது. சோழ இளவல் பண்பற்றவனாயிருந்தால் உங்களை சிறையில் வைத்து விஜயபாகுவிடம் சமாதானத்தை பற்றியோ சமரை பற்றியோ பேச முடியும். நீங்கள் இங்கேயே இந்த ராமாயணம் பேசிக் கொண்டிருப்பதால் சோழர்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லை. விஜயபாகுவுக்கு ஏற்கனவே இருக்கிற தலைவலியோடு நீங்களும் சிக்கலை ஏற்படுத்தாதீர்கள். தவிர சோழர்கள் பெருந்தன்மைக்கு கலிங்கர் பெருந்தன்மை தாழ்ந்தது என்ற அவப்பெயரை சம்பாதித்து கொடுக்காதீர்கள் என்று கண்டிப்பு பெரிதும் ஒழித்த குரலில் பேசினார். திரிலோக சுந்தரி பதிலேதும் சொல்லவில்லை. நீங்கள் போகலாம், நான் இங்கேயே இருக்கிறேன் என்றாள். அவளை புரிந்து கொள்வது மிக கஷ்டமாயிருந்தது தர்மருக்கு. அப்படியானால் விஜயபாகு உங்களை எங்களுடன் இங்கு அனுப்பியதற்கு ஏன் உடன்பட்டீர்கள் என்று வினவினார் சினத்துடன். அவர் உத்தரவை நான் மறுப்பதற்கில்லை என்றாள் திரிலோக சுந்தரி. அவரிடமிருந்து உத்தரவு வரும் வரையில் அல்லது அவர் வரும் வரையில் நான் இங்கிருந்து அசைய மாட்டேன் என்று திட்டமாக சொன்னாள். அவளை திருத்த முடியாதென்பதை புரிந்து கொண்ட தர்மர் வெளியே சென்று, சிற்பி, சோழ இளவரசன் அனுப்பிய ரதங்களை திருப்பி அனுப்பிவிடுங்கள். நாம் இன்று கிளம்பவில்லை என்பதையும் சொல்லிவிடுங்கள் என்றார். அடுத்த சில வினாடிகளுக்கெல்லாம் சோழ இளவல் அனுப்பிய ரதங்கள் திரும்ப பறந்தன வந்த இடத்தை நோக்கி. அன்று முழுவதும் அந்த புத்தவிகாரத்தில் நான்கு துறவிகளுக்கும் சிற்பிக்கும் நிம்மதி ஏதும் இல்லை. பகலில் ஓதப்பட்ட புத்த கோஷங்களை ரசிக்கும் மனப்பான்மை யாருக்கும் இல்லை. அரசகுமாரியும் அன்று முழுவதும் அறையை விட்டு கிளம்பாமல் தீர்க்க சிந்தனையுடன் இருந்தாள். சோழ இளவரசன் தன்னை முரடர்களிடமிருந்து விடுவித்தது எந்த வீரனும் செய்யக்கூடிய பணியானாலும், தான் எதிரியின் மனைவி என்று அறிந்த பின்பும் அவன் தனக்கு உதவ முன்வந்ததில் ஏதோ சூது இருக்கும் என்று சந்தேகப்பட்டாள். அப்படி முளைத்த சந்தேகம் சோழ இளவரசனின் நல்ல குணங்களை புத்தியில் ஏறவிடாததால் தான் செய்ததுதான் சரி என்ற எண்ணத்தில் அன்று பொழுதை கழித்தாள். இரவு மூண்டு வெகு நேரத்துக்கு பின்பும் அவள் அறையிலேயே இருந்தாள். இரவு ஒரு ஜாமம் கூட ஓடிவிட்டது. துறவிகள் நால்வரும் தங்கள் மடத்துக்கு செல்லாமல் விகாரத்துக்கு உள்ளேயே காலம் கழித்தார்கள். சிற்பி மட்டும் விகாரத்தின் வாயிலிலேயே உட்கார்ந்திருந்தான். இரண்டாவது ஜாம ஆரம்பத்தில் அந்த வீதியில் தடதடவென புறவிகள் வரும் ஓசை கேட்கவே உட்கார்ந்திருந்த சிற்பி வாயிற்படியில் எழுந்து நின்றான். மிகுந்த வேகத்துடன் வந்த புறவிகள் திடீரென விகாரத்தின் வாயிலில் நின்றன. அந்த புறவிகளை செலுத்தி வந்த 15 சோழ வீரர்களின் நடுவில் இரு பெரும் புறவிகள் காட்சியளித்தன. அவற்றில் உட்கார்ந்திருந்த பிக்குவும் மூர்சமத்தும் கீழே இறங்கி சோழ வீரர்களின் பாதுகாப்புடன் உள்ளே நுழையவும் செய்தனர். விகாரத்தின் கூடத்தில் ஏற்பட்ட ஒளியை கேட்ட திரிலோக சுந்தரி வெளியே ஓடி வந்தாள். பிக்குவும் மூர்சமத்தும் சிறைப்பட்டு நிற்பதைக் கண்டு பிரம்மை பிடித்து நின்றாள். பிக்கு அவளை சுட்டு விடுவது போல் பார்த்தார். அரசகுமாரி, இந்த மகா கிராமம் எப்பொழுது சோழர் வசப்பட்டது? எதிரிகளிடம் இது அகப்பட்டு விட்டதை நீங்கள் ஏன் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று வினவினார் குரலில் தணல் பறக்க. அவளை கேட்டதோடு விடவில்லை பிக்கு. சிற்பி, துறவிகளே, உங்களை எதற்காக இங்கு விட்டு போனேன் என்று அவர்களையும் சுற்றி நோக்கி கேட்டார். சிற்பி மெதுவாக சொன்னான், இன்று காலை அரசகுமாரி கிளம்பியிருந்தால் நாங்களே அங்கு வந்திருப்போம். செய்திக்கு அவசியம் இருக்காது என்று. ஏன் கிளம்பவில்லை என்று பிக்கு கேட்டார். சினம் அதிகமாக சித்தத்தில் ஏற, அரசகுமாரி வர மறுத்து விட்டார்கள் என்றார் தர்மர். ஏன்? ஏதும் புரியாமல் கேட்டார் பிக்கு. அதற்கு மேல் தாமதிக்காத சோழ வீரர்களின் தலைவன், சரி வாருங்கள், இரவு முழுவதும் இங்கு நிற்க எங்களுக்கு உத்தரவில்லை என்று கூறி பிக்குவையும் மூர்சமத்தையும் திருப்பி அழைத்து கொண்டு வாயிலை நோக்கி நடந்தான். அப்பொழுது அரசகுமாரி சற்றே அசைந்தாள். காவலர் தலைவரே, ஒரு நிமிடம் என்றாள். காவலர் தலைவன் திரும்பினான். என்ன அம்மணி என்றும் கேட்டான். சிற்பி, இந்த குருவாளை தலைவனிடம் காட்டு என்றாள். குருவாளை சிற்பி நீட்டியதும் தலைவன் நிமிர்ந்து நின்றான். என்ன கட்டளை அம்மணி என்றும் வினவினான் மிகுந்த அடக்கத்துடன். இவர்களுக்கு நான் பொறுப்பாளி, இங்கேயே விட்டு செல். சோழ இளவரசர் கேட்டால் இவர்கள் என்னுடன் இருப்பதாக சொல்லிவிடு என்று கூறினாள். தலைவன் சிறிது சிந்தித்தான். பிறகு தலைவணங்கி விட்டு காவலருடன் சென்று விட்டான். நடந்ததை அன்றிரவு கேட்ட அதிராஜேந்திரன் மெல்ல நகைத்தான். அவர்கள் எல்லோரையும் சிறை செய்து இங்கு கொண்டு வரட்டுமா என்று காவலர் தலைவன் கேட்டான். வேண்டாம் என்ற அதிராஜேந்திரன் சிந்தனையில் ஆழ்ந்தான்.